ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நீங்கள் மணி நியூஸ் சிஎம்ஏ சேனலில் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணலாம் தான் மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிஎம்ஏ இன்டர்மீடியேட் லா அண்ட் எத்திக்ஸில் இப்போது ஜூன் 2022 ஆன்லைன் எக்ஸாம் பேட்டர்ன் செக்ஷன் பி. ஓகே, அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் லா அண்ட் எத்திக்ஸில் செக்ஷன் பி அப்படின்னு சொல்லி போட்டு அந்த இதில் ஒரு வீடியோ இருக்குது, அதை நீங்கள் பார்த்துக்கோ. ஓகேங்களா, இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா அதோட பார்ட் டூ. ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் ஆல்ரெடி ஒரு பார்ட் ஒன் போட்டாச்சு, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்ட் டூ. ஸோ பார்ட் டூவில் என்ன சொல்லியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, வாட் ஆர் தி மெயின் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட், இப்படி சொல்லி கொஷின்ஸ் கேட்கலாம். ஓகேங்களா, ஒரு ஒன் பை டூ மார்க்ஸ் கேட்கலாம். என்னென்னு பாருங்களேன், வாட் ஆர் த மெயின் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட்னு சொல்லி கொஷின் கேட்டால் நம்ம என்ன சொல்லணும், த ஃபேக்ட்ரி ஷுட் ஹவ் ப்ராப்பர் ட்ரைனேஜ் சிஸ்டம்மு, அடிக்யூட் லைட்டிங்கு, வென்டிலேஷனு, டெம்பரேச்சரு. ஓகே, அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஃபேக்ட்ரியோட இம்பார்ட்டண்ட் ப்ரொவிஷன்ஸாக இருக்கட்டும், இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும், இது எல்லாமே ஃபஸ்ட்டு எல்லாத்துக்குமே ஹெல்த் ரிலேட்டடாக அஃபெக்ட் ஆகாத அளவுக்கு இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து தேவையானது வந்து அதுதான். இப்போ நமக்கு வந்து நார்மலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு ரூமில் நம்ம உட்காந்து பீஸ்ஃபுல்லாக படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து என்னென்னா இருக்குன்னா ஒரு ஃப்ரெஷ் ஏர் இருக்கணும். இப்போ நீங்கள் நார்மலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு ரூமில் விண்டோவே இல்லாமல் நம்ம வெறும் ஃபேன் மட்டும் போட்டு படிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஏர் இல்லாமல் நம்மளால் அந்த சுவாசிக்க முடியாது. ஓகேங்களா, அப்போது போதுமான அளவுக்கு எல்லாமே அந்த வென்டிலேஷன், அந்த டெம்பரேச்சர் எல்லாம் இருக்கணும். ஸோ விண்டோ வைக்கிறது அப்படிங்கிறது வந்து ரீசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். அப்போ அது மட்டும் இருந்தால் போதுமா, நல்லா வெளிச்சின்னு நல்லா ஃபுல்லாக வெளிச்சமாக இருக்குது, ஒரு விண்டோஸ்லேருந்தே ஃபுல்லாமே அவ்வளோ ஒரு சன்லைட் இருக்குது, அது மட்டுமே போதுமா அப்படின்னா இல்லை. கண்டிப்பாக நீங்கள் வந்து எப்படி நமக்கு லைட்டிங்ஸ் ஒரு விஷயம் தேவை தான். ஓகேங்களா, இப்போ ஒரு சில நேரம் சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெய்னி டைமாக இருக்கும்போது சீக்கிரமாகவே வந்து ரொம்ப இருட்டிடும். ஓகேங்களா, மழை பெய்கிற நேரத்தில் இருக்கும்போது ரொம்பவே சீக்கிரமாகவே இருட்டிடும். அப்போ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம கண்டிப்பாக லைட்டிங்ஸ்ங்கிற ஒன்று வந்து வேணும். அப்போது இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வந்து இல்லாமல் அவங்களுக்கு ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுக்குறது, அப்புறம் டெம்பரேச்சர்ஸ் இந்த மாதிரி நல்ல நிலமையில வந்து வைக்கிறது, அப்புறம் குடிக்கிற வாட்டர் அப்படிங்கிறது ரெண்டாவது வந்து கொஞ்சம் ப்யூரிஃபைடாக வந்து இருக்கணும். இப்போ நீங்கள் நார்மலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சும்மா வந்து வாட்டர் தானே வைக்கணும்னு அப்படின்னு சொல்லி வைக்கணுங்கிறக்காக வந்து வைக்கக்கூடாது. போதுமான அளவுக்கு வந்து அவங்களுக்கு எந்த பக்கம் பார்த்தாலும் வந்து வாட்டர் அப்படிங்கிறது வந்து இருக்கணும். அந்த வாட்டர் அப்படிங்கிற ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய பிளேசஸையும் கொஞ்சம் நல்லா க்ளீனிங் பண்ணணும் அப்படிங்கிற வந்து நார்மலாக வந்து சொல்கிறாங்க. இதுதான் என்ன அப்படின்னா, இம்பார்ட்டன்ஸ் கேட்டாலும் அதே தான் இருக்கும், நீங்கள் மேலே கேட்டாலும் வந்து அதே மாதிரி தான் வந்து சேம் மொரலில் சேம் பாயிண்ட்ஸ் தான் வர மாதிரி இருக்கும்ப்பா. ஓகேங்களா, ஸோ அதனால் அந்த டூ க்வெஷ்சன்ஸுக்குமே வந்து நீங்கள் தனியாக நீங்கள் PDF வச்சு நீங்கள் நோட் பண்ணி பார்த்து எழுதிக்கோங்க. சரிங்களா, இது வந்து இந்த டூ க்வெஷ்சன்ஸுக்கு. இன்கேஸ் வந்து ஹெல்த் ஆஃப் ஒர்க்கர்ஸை பற்றி நீங்கள் சொல்லுங்கன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுறது, ஹெல்த் ஆஃப் ஒர்க்கர்ஸை பற்றி மட்டும் சொல்லுங்கன்ட்டு இது நார்மலாக வந்து க்வெஷ்சன்ஸ்க்கு கேட்பாங்க. இன்கேஸ் லிஸ்ட் அவுட் எனி ஒன், லிஸ்ட் அவுட் எனி ஃபைவ், லிஸ்ட் அவுட் எனி டூ, ஹெல்த் ஆஃப் ஒர்க்கர்ஸில் ஏதாவது ரெண்டு எழுதுங்க, ஏதாவது மூணு எழுதுங்க, எனி டூ ஆர் த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு வெறும் ஹெட்டிங் மட்டும் எழுத சொன்னால் ஃபஸ்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். செக்ஷன் கம்பல்சரி, செக்ஷன் இதுக்கு கம்பல்சரி, இது நீங்கள் செக்ஷன் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இன்கேஸ் இப்போ நான் சொல்கிறேன் பாருங்களேன், க்ளீனிங்ஸ், டிஸ்போசல் ஆஃப் வெயிட்ஸு, வேஸ்ட்டு, வென்டிலேஷன், டஸ்ட் அண்ட் ஃபியூமு, ஆர்டிஃபிஷியல், ஓவர் கட்டிங், லைட்டிங், ட்ரிங்கிங் வாட்டர், லெட்டர்னல்ஸ், யூரினல்ஸ் அண்ட் ஸ்பெட்ரோன்ஸ். இப்போ இந்த மாதிரி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆர்டரில் எழுதுனீங்கன்னா செக்ஷன் எழுதுங்க. எனக்கு ஆர்டர் மறந்துடும் ப்ரோ அப்படின்னா தயவு செஞ்சு செக்ஷன் வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ ஓவர் க்ளவுடிங்க போய் ஃபஸ்ட்டு எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செக்ஷன் 16 நீங்கள் போடும்போது 11 போட்டுருவீங்க. உங்களுக்கு கான்ஃபிடண்ட்டாக இருந்தீங்கன்னா செக்ஷன் போடுங்க. அங்கே வச்சு உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா தயவு செஞ்சு செக்ஷன் போட வேண்டாம், அது நீங்களே நான் தப்பாக எழுதியிருக்கேன் அப்படின்னு நம்மளே வந்து நம்மளே காமிக்கிறோம் அந்த இடத்துல, இது நான் தப்பாக தான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி. சரிங்களா, இது க்வெஸ்சன் எப்படி ப்ரோ கேட்பாங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் நார்மலாக இதை நீங்கள் ஹெட்டிங்கை மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க, க்வெஸ்சன் ஆன்சர் கேட்பாங்க சான்ஸ் இருக்குது. அதை விட்டீங்க அப்படின்னா, போன ஆன்லைன் எக்ஸாமுக்கு முந்தின ஆன்லைன் எக்ஸாமுக்கு இந்த க்வெஸ்சன் கேட்டிருந்துருக்காங்க. சரிங்களா, அதை விட்டீங்க அப்படின்னா ஒன் வேர்டுக்கு எனி டூ ஏதாவது ஹெட்டிங் மட்டும் எழுதுங்க இந்த டென்னில் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ ஹெட்டிங்ஸை நல்லா படிச்சுக்கோங்க. அதே மாதிரி வெல்ஃபேருக்கு, அதே மாதிரி வெல்ஃபேருக்கு என்ன சொல்கிறாங்க பாருங்கள், வாஷிங் ஃபெசிலிட்டி. இப்போது ஹெல்த்துங்கிறது உடல் ரீதியாக ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஹெல்த்து எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. ஏன்னா இப்போ எனக்கு வந்து நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லைட் இல்லை, சன்லைட்டோட வெளிச்சமும் இல்லை, ரெண்டாவது ரூமில் வெளிச்சம் இல்லை அப்படின்னா நான் கண்டிப்பாக வந்து என்னோடய ஐயில் வந்து சீக்கிரம் பிரச்சனை வரும். ஏன்னா நான் ரொம்ப ஒத்து பார்க்கணும் அந்த இடத்துல. ஸோ நம்ம ஒரு விஷயத்தை ரொம்ப நேரம் ஒத்து பார்க்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ஐயில் பெயின் வரும், அண்ட் தென் ஹெட்டேக்கில் நம்ம போய் முடியும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடாங்கிறது தான் ஹெல்த்து.
வெல்ஃபேருங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாஷிங் ஃபெசிலிட்டி கொடுக்கறது, உட்கார்றதுக்கு நல்லா ஸ்பேஸ் கொடுக்கறது, அவங்களோட உடல் அந்த அந்த நலங்கருதி அப்படின்னு சொல்லி. ஏன்னா கேன்டீன்ஸ் இல்லாமல் சில பேர் எத்தனை பேர் சிரமப்படுவாங்க. ஏன்னா இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில பேர் வந்து ஃபுட்டுக்கு சாப்பாடு கொண்டு வருவாங்க, வேறு எதுவும் கொண்டு வர மாட்டாங்க. லைக் வடா பிக்கல் எதுவுமே கொண்டு வரணும், வெறும் சாப்பாடு மட்டும் கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி ஆட்களுக்காக வந்து தேவையான கேன்டீன்ஸ் வந்து கொஞ்சம் ப்ரொவைட் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ இப்படி நிறையா விஷயங்கள் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இதை எப்படி ப்ரோ கொஷின் கேட்பாங்க அப்படின்னா, இதை வந்து நல்லா யோசிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கும் அதே தான் நான் சொல்கிறேன், ஹெட்டிங் வைஸ் இந்த இதே ஆர்டரில் நான் எழுதுவேன் ப்ரோ அப்படின்னா ஹெட்டிங் யோசிச்சுக்கோங்க. இல்லை ப்ரோ நான் கண்டிப்பாக எக்ஸாமில் ஏதாவது ஒன்று மாற்றிடுவேன் அப்படின்னா தயவு செஞ்சு செக்ஷன் போட்டுறாதீங்க, ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? உங்கள் நல்லதுக்காக சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் செக்ஷன் இம்பார்ட்டன்ட் தான், எனக்கு இந்த ஆர்டர் கரெக்டாக தெரியும்னா செக்ஷன் போடுங்க. ஹெட்டிங் நான் மாற்றி எழுதுவேன் ப்ரோ, பட் எல்லா ஹெட்டிங் எழுதிடுவேன், எல்லா ஹெட்டிங் எழுதுவேன், ஆனால் மாற்றி எழுதுனா செக்ஷன் வேண்டாம், மாற்றி மாற்றி எழுதுகிறோம் அப்புறம் ஆர்டர் மாறிடும்ல. ஸோ அந்த நேரத்தில் வேண்டான்னு சொல்கிறேன். லிஸ்ட் அவுட் எனி அப்படின்னு கூடி கொஷின் கேட்டாங்கன்னா ஹெட்டிங் மட்டும் எழுதுங்க, ஒன் வரில். இல்லை மெயின் கொஷின்லாம் வந்து வெல்ஃபேரை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்போது இந்த இதுக்கு வந்து டீட்டெயில்டு கிளியர் கட் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வெல்ஃபேர் முடிச்சோன்னே வந்து பார்த்தீங்கன்னா வாட் ஆர் தி பவர்ஸ் ஆஃப் ஃபேக்ட்ரி இன்ஸ்பெக்டர், ஃபேக்ட்ரி இன்ஸ்பெக்டர்ஸ்க்கு என்னெல்லாம் பவர் இருக்குது அந்த இடத்துல சொல்கிறாங்க பாருங்களேன். டு ஃபோட்டோகிராஃப் எனி ஒர்க்கர், டு இன்ஸ்பெக்ட், எக்ஸாமின், மெஷர், காப்பி, ஃபோட்டோகிராஃப், ஸ்கெட்சா, டெஸ்ட்டு, ஓகே. அதாவது ஒரு ஃபேக்ட்ரி இன்ஸ்பெக்டருங்கிறவருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து பக்காவாக அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுறது, கொஷின் கேட்குறது, அப்பப்போ இன்ஸ்பெக்ட் பண்ணுறது, இது எல்லாமே ஒரு ஃபேக்ட்ரி இன்ஸ்பெக்டருக்கு ஒரு பவர்ப்பா. ஃபேக்ட்ரி இன்ஸ்பெக்டருக்கு இது ஃபுல்லாக வந்து பவர் ப்ரோ. அப்போ யார் வந்து ஃபேக்ட்ரி இன்ஸ்பெக்டருங்கிறவங்கள வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்கன்னா, இது வந்து ஆக்சுவலாக கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. கீழே கொஷின் இருக்குது பாருங்கள், ஹூ அப்பாயிண்ட் த ஃபேக்ட்ரி இன்ஸ்பெக்டர், த கவர்மெண்ட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த அப்பாயின்மெண்ட் ஆஃப் அன் இன்ஸ்பெக்ஷன் ஸ்டாஃப் ஃபார் த ஃபேக்ட்ரிஸ், ஓகேங்களா? ஸோ அதை நல்லா யோசிச்சுக்கோங்க. அப்போது இந்த சீஃப் அந்த இன்ஸ்பெக்டர்ஸ்ங்கிறவங்க ஃபேக்ட்ரி இன்ஸ்பெக்டர், அப்போ பேரில் இன்ஸ்பெக்ட் அப்படின்னு இருக்காங்க. அப்போ இன்ஸ்பெக்ஷன், இன்ஸ்பெக்ஷன்னா ஃபுல்லாக அப்பப்போ ரைடு வந்து என்ன இது எல்லாம் கரெக்டாக வச்சுருக்கீங்களா, எல்லாம் ஃபாலோ கரெக்டாக பண்ணுறீங்களா, எது வந்து என்ன என்ன நிலமையில் இருக்குது, ஸ்டேஜஸ் எதுவும் ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்குதா, எல்லா ஃபெசிலிட்டிஸும் நீங்கள் கொடுக்குறீங்களா, ஓகே அப்படிங்கிறது வந்து நம்ம சொல்கிறது, சரிங்களா? ஸோ பயப்படாமல் நீங்கள் இருங்க, நாங்கள் எதனாலும் உங்களுக்கு ஆக இதை நாங்கள் உங்கள் மேனேஜ்மெண்ட்டில் கேட்டு நாங்கள் பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அப்போ கொஷின் எப்படி கேட்கலாம், ஒரு ஃபேக்ட்ரி இன்ஸ்பெக்டரோட பவர்ஸ் கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், தாராளமாக கேட்கலாம். இந்த மாதிரி கொஷினை கண்டிப்பாக பாருங்கள், நம்ம ஆன்லைன் எக்ஸாம் படிச்சுட்டு போயிருக்க மாட்டோம். ஸோ நல்லா யோசிச்சுக்கோங்க, படிச்சுக்கோங்க. ஹூ அப்பாயிண்ட் அதையும் படிச்சுக்கோங்க, ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், ஹூ இஸ் இன்ஸ்பெக்டிங் ஸ்டாஃப் அண்டர் ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட், எவ்ரி டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் ஷால் பி அன் இன்ஸ்பெக்டர் ஃபார் ஹிஸ் டிஸ்ட்ரிக்ட், ஓகேங்களா? ஸோ முன்னாடி நம்ம சொன்ன அதே கேட்டகரி தான், அதை நல்லா நீங்கள் யோசிச்சுக்கோங்க, சரிங்களா? அதை நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா நீங்கள் யோசிச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இன்ஸ்பெக்ஷனுங்கிறது என்னென்னு சொல்லிட்டேன், அந்த இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிறது வந்து என்னென்னு யார் என்ன ஏதுன்னு சொல்லியாச்சு, அவங்க யாராக இருப்பாங்க அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியாச்சு, சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதை நல்லா யோசிச்சுக்கோங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஹவ் இஸ் ஆன்வல் லீவ் வித் வேஜஸ் கால்குலேட்டர், இந்த ஆன்வல் லீவ் வித் வேஜஸ் அப்படிங்கிறது அடல்ட்டாக இருந்தாங்கன்னா ஒன் டே ஃபார் எவ்ரி 20 டேஸ் ஆஃப் ஒர்க் பர்ஃபார்ம்ட் பை ஹிம் டூரிங் த ப்ரீவியஸ் கேலண்டர் இயர், ஓகே? இது நார்மலாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆன்வல் லீவ் மொத்தமாக கொடுப்பாங்கப்பா, மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு 20 டேஸ் அந்த மாதிரி மொத்தமாக வந்து வித்து வேஜஸோடு வச்சு கொடுக்குறது, ஓகே? இது எப்படினாலும் கொடுப்பாங்க, ஒவ்வொரு ஃபேக்ட்ரியை பொறுத்த மட்டும் வரும். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா மந்த் வைஸ் ஒன்று, சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக ஒரு உங்களுக்கு நீங்கள் நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா கேஷுவல் லீவுன் இருக்குது, ஆன்வல் லீவுன் இருக்குது, அது கீழே பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு. வாட் இஸ் ஆன்வல் லீவ் அண்ட் கேஷுவல் லீவ்? ஆன்வல் லீவ் இஸ் பெய்டு லீவ், பட் கேஷுவல் லீவ்ஸ் ஆர் நாட் பெய்டு லீவ், ஓகேங்களா? அடுத்து, ஆன்வல் லீவ்ஸ் ஆர் லீவ்ஸ் தட் ஆர் யூஸ்டு ஃப்ரம் த லீவ்ஸ் தட் ஆர் கலெக்டட் எவ்ரி மந்த், வெரஸ் கேஷுவல் லீவ் ஆர் டேக்கன் இன் பிட்வீன் ஒர்க்கிங் டேஸ். ஆன்வல் லீவ் இஸ் டேக்கன் இன்ஃபார்மிங் ப்ரேயர் ஃபார் எனி ஈவெண்ட் ஃபார் பர்சனல். கேஷுவல் லீவ்ஸ் அன்பிளான்டு, ஓகேங்களா? ஸோ பர்சனலாக நம்ம சொல்லிட்டு எடுக்கிறது ஆன்வல் லீவு, அன்எக்ஸ்பெக்டடாக வந்து இது பண்ணுறது கேஷுவல் லீவ் சொல்கிறாங்க, ஓகே? கேஷுவல் லீவுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித் வேஜஸோட, சரி ஓகேப்பா வித் வேஜஸோட என்ன அர்த்தம், தம்பி லீவ் எடுத்துக்கப்பா உனக்கு வேஜஸ் நான் சேர்த்து தந்துடுறேன், அப்படி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், அப்படி கிடையவே கிடையாது. ஆன்வல் லீவ் வித் வேஜஸ்னால் அவங்க ஒரு சர்டன் இது சொல்கிறாங்க, இப்போ உனக்கு ஃபீவரா தாராளமாக எடுத்துக்கோ, உனக்கு வித் வேஜஸோட நீ வாங்கிக்கோ, அப்புறம் இந்த மாதிரி எதுவும் சர்டன் கண்டிஷனோடு சேர்த்து அவங்க சொல்கிறாங்கன்னா அப்போ அந்த இடத்துல அதை என்ன சொல்கிறாங்கன்னா ஆன்வல் லீவ் வித் வேஜஸோடு சேர்த்து. அப்போ லீவும் நீங்கள் இன்றைக்கி எடுத்துக்க போகிறீங்க, இன்றைக்கி ஆஃபீஸ் வரப்போகிறதில்ல, வித்து உங்களுக்கு வந்து வேஜஸும் உண்டு, சரிங்களா? வித்து உங்களுக்கு வேஜஸும் உண்டு. ஸோ நல்லதில்லை, வித்து உங்களுக்கு வேஜஸும் இருக்குது பாருங்களேன், ஆன்வல் லீவு வித்து வேஜஸ் வேறு.
ஸோ எவ்வளோ ஒரு இது ஓகேங்களா. ஆனால் எல்லா இதுக்கும் கிடையாது, ஆன்வல் லீவ் மட்டும்தான். கேஷுவல் லீவ் அப்படிங்கிறது அன்பிளான்டு, அன்பிளான்டுக்கெலாம் போய் நம்ம திடீர்னு ஆ தம்பி இந்த பேஜஸ் வச்சுக்கோப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிட முடியாது சரிங்களா. ஸோ இப்படி க்வெஷ்சன் கேட்கலாம், ஆனால் நம்ம படிச்சுட்டு போகும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி படிச்சுட்டு போக மாட்டோம் கரெக்டாக. ஸோ தட்ஸ் வை நம்ம இந்த வீடியோ பார்க்குறோம். ஸோ எல்லாத்தையும் நம்ம சொல்லியாச்சு ஃப்ரெண்ட்ஸ், ஆன்வல் லீவை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னு சொல்லியாச்சு, ஆன்வல் லீவ் கேஷுவல் லீவ்னா என்னங்கிறது சொல்லியாச்சு. இது என்னென்னா வித்து வேஜஸ் கொடுக்குறது எல்லா இடத்துலலாம் கொடுக்க மாட்டாங்க நார்மலாக. இப்போது எனக்கு ஒரு சில டைம் வித்து சேலரியோட லீவ் கொடுத்துருப்பாங்க. எப்போ அப்படின்னா இன்றைக்கி ஒரு ஒன் டே அவங்க சொல்கிறத விட நான் அதிகமாக 2 hours 3 hours ஒர்க் பண்ணியிருப்பேன். என்னப்பா இது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு சில நேரத்தில் நான் நினைக்கும் போது ஸோ கொஞ்சம் எனக்கு சொல்லுவேன். ஸோ இல்லை சார் ஒரு டைமிங்லாம் ஆகிடுச்சு, சரி ஓகே அப்போ நீ வேணால் இன்றைக்கி இந்த ஒர்க்கை முடிச்சுட்டு நீ நாளைக்கு வேணால் வித்து சேலரியோட லீவ் எடுத்துக்கோ, வித்து சேலரியோட நீ லீவ் எடுத்துக்கோ, ஸோ அவங்களோட பெர்மிஷன் ஓட நான் லீவ் எடுக்கிறேன் சரிங்களா. இந்த மாதிரி வந்து இருக்குது, அதுலேயும் சட்டன் லிமிட் இருக்குது சரிங்களா. இவ்வளோக்கு தான் நீ லீவ் எடுக்கணும், இதுக்கு மேலே நீ லீவ் எடுக்கக்கூடாது. இதுக்கு மேலே நீ லீவ் எடுத்தாலும் வித்து வேஜஸ் எதிர்பார்க்காத, லீவ் எடுத்துக்கோ பட் வித்து வேஜஸ் எதிர்பார்க்காத அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய கண்டிஷன்ஸ் வந்து சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்வல் லீவ் கேஷுவல் லீவுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டு, இது நாலேஜை வளர்க்கக்கூடிய வீடியோஸ் ஃபுல்லாக சரிங்களா. இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம நிறைய இடத்துல மிஸ் பண்ணியிருப்போம், ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க, இனிமேல் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஆன்வல் லீவ் வித் வேஜஸ் பார்த்துருக்கோம், ஃபேக்ட்ரி செக்டர் இன்ஸ்பெக்டர்னால் யாருங்கிறத நம்ம பார்த்துட்டோம், அண்ட் தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெல்ஃபேரு ஹெல்த்து. ஸோ இவ்வளோ விஷயங்கள் எல்லாமே நம்ம இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பேசியாச்சு, தட்ஸ் ஆல். இதை மட்டும் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க, மிஸ் பண்ணால் நான் பொறுப்பல்ல ஓகேங்களா. மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, இந்த வீடியோ ஐ திங்க் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நீங்கள் புக்கிலேயே பார்க்காத விஷயங்கள் நிறைய இருந்திருக்கும், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறந்துடாமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு லைக் மூலமா உங்களோட சப்போர்ட்டை நீங்கள் சொல்லுங்கள் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை, டேக் கேர், பை பை.